ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ஆஷா பாரதி. இன்னைக்கு உகாதி ஸ்பெஷல் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஹாப்பி தமிழ் நியூ இயர். இந்த மல்லிகைப்பூ வந்து $3. ஏதோ நாங்கள் போயிட்டு பார்த்தோம், எங்கேயுமே வந்து இல்லை. ஏதோ இவ்வளோனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். நாளைக்கு ஃப்ரெண்டோடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு, ஸோ அதனால் வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னுட்டு இன்னைக்கு கொஞ்சமாக சாங்கியத்துக்கு நான் இவ்வளோ வச்சுக்கிட்டு இது நாளைக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். நாங்கள் வந்து தமிழ் நியூ இயர்க்கு வந்து போலி வந்து பண்ணுவோம். பருப்பு வடை பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து படசல் போட்டு சாமி கும்பிடுவோம். இந்த இயர் வந்து எல்லாருக்குமே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆ, நம்மளா நம்ம இங்கே போலியே நாளைக்கு போகிறோம். நாளைக்கா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் போகிறோம். ஸோ வாங்க, நான் இன்னைக்கு என்னெல்லாம் குக் பண்ணுறேன் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். தை பிறந்தால் வைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இயர் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாத் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் அந்த பாசிட்டிவ் வைபோடு நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 13th April தாங்க எங்களுக்கு ஆக்சுவலி வந்து கனடாவில் வந்து தமிழ் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே கனடாவில் வந்து கோவிலாகட்டும் அண்டா இந்த கேலண்டர், இந்த ஒரு கேலண்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ஆனாலும் தீபாவளி, ஈவன் நம்மளுடைய நியூ இயர்ஸ் எல்லாமே ஒன் டே பிஃபோர் வருது. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா 13th இன்றைக்கி தான் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த ப்ளாக் வந்து எடுத்தேன். உடனே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டில் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் அவுட் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலி தான். நாங்கள் வந்து பருப்பு போலி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு வந்து மா வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் மைதா வந்து எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பெரஞ்சி நான் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஸோ மினிமம் போலிக்கு மா வந்து ஒரு 3 hours ஆச்சு நல்லா ஊறணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். பருப்பு போலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் வந்து ஒரு 2 கைப்பிடி வந்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். கையில் உடைக்கும் போது பருப்பு வந்து பாதே உடையணும், அதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த போலிக்கு வரும் இல்லை அந்த பருப்பு வந்து ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக வரும். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வாயக்காய் பொரியல், வடை அண்டு போலி தான் வந்து ஸ்பெஷல். எப்போவுமே நான் இதுதான் பண்ணுவோம். மாமலா தமிழ் நியூ இயர் அப்படின்னும் போது போலி வடை தான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். மாங்காய் வந்து சேர்த்துப்போம், மாங்காய் பச்சடி அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல, ஏன்னா வீட்டில் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. அதை நான் பண்ணாலும் நான் தான் சாப்பிட்ணும், அதனால் வந்து மாங்காய் சாம்பாரில் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு நான் சாம்பார் மட்டும் வச்சுட்டேன். ஸோ ஒரு பக்கம் பருப்பும் வச்சுட்டேன், ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டேன், ஒரு பக்கம் இன்னொரு பருப்பும் வந்து சாம்பாருக்கு வச்சு விட்டுட்டேன். நான் யூஸ்வலாக சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம் பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் தான் அது சீக்கிரமாக வந்து வந்துடுச்சு. நான் தள்ளி வச்சுட்டு ப்ரெஷர் அது அடங்கினதுக்கப்புறம் நான் வந்து அது வந்து தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுட்டு போகிறேன். அதுக்குள்ளே வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய் அண்ட் மாங்காய். மாங்காய் அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். என்னது என்னது மேங்கோஸ், மேங்கோ உனக்கு வேணுமா? குகா ஸ்மைல் ஸ்மைல், தம்பி கொடுங்க பார்க்கலாம். ஒரு பீஸ் கொடு, பிக் பீஸ் எடுத்து தம்பிக்கு கொடு. கொடு ஆ, சரி ஸ்மால் பீஸ் குகா, இங்கே வாங்கிக்கோ. ஆ, சாப்பிடு குகா. சாப்பிடுங்க. சூப்பர்
சாப்பிடு. நீங்கள் தமிழ் நியூ இயருக்கு என்ன என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து எலிவன்ஸ் இந்த போலி தாங்க பண்ணுவோம். இந்த போலி பண்ணும் போது அவ்வளோ பெரிய கஷ்டம் எங்கள் அம்மாவுக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கரெக்டாகவே வராது கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக வந்து இந்த போலி பண்ணியே அவங்களுக்கு டயர்ட் ஆகிடுவாங்க. பட் இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு எனக்கு தோணுது. உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா எனக்குமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த டேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இவ்வளோ பண்ணணுமான்னு இருக்கும். பட் இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரைபேடில், எப்போவுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறது இல்லை வீடியோஸ்க்காண்டி எடுக்கிறேன், மற்றபடி எடுக்கிறது இல்லை. அதனால அப்படியே க்ளீனிங் ஒர்க்கு, இன்னொரு பக்கம் சமையல், இன்னொரு பக்கம் குட்டிஸாக பார்த்துக்கிட்டு என்னுடைய என்ன சொல்கிறது குக்கிங் சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். எங்கிட்ட வந்து பாத்திரம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து இந்த ஸ்ட்ரெயினர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். காய்கறி அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வெடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் குகன் திஷ் வந்து ரெண்டு பேரும் அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வந்து சாம்பார் ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு வாயக்காய் பொரியலும் இன்னொரு பக்கம் வந்து தாளித்து விட்டுடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். பீயிங் டூ கிட்ஸ் அப்படின்னா இப்போ ரெண்டு பசங்களாக இருக்கும் போது என்னால் பார்க்க முடிஞ்ச டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குகன் இல்லைனா திஷ்வந்த், திஷ்வந்த் இல்லைனா குகன் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷேரிங் பார்ட் வந்துடுச்சு, கேரிங் வந்துடுச்சு, ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு சர்க்கிள் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணாலும் வி ஆர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஒரு பாண்டை வந்து வந்துடுச்சு. ரொம்ப அதிகமான ஒரு பார்ட் நான் சொல்கிறேன். நான் இது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப விஷயம் குகன் வந்து திஷ்வந்தை பார்த்து கற்றுக்கிறான். திஷ்வந்துமே அப்படி தான், இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது, தம்பி இதெல்லாம் பார்த்துக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லும் போது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து தெரியாத ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் வந்து வந்து ரொம்ப விஷயம் கற்றுக்கிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே அவங்க மேலே இருக்கும், ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து குகனுக்கு நான் எதுவுமே சொல்கிறதில்ல, பென்சில் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். திஷ்வந்தை பார்த்து ரொம்ப விஷயம் டான்ஸ் ஆக பண்ணுறது இல்லை நடக்கிறது சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாமே. பட் எல்லாமே வந்து என்னெல்லாம் திஷ்வந்த் பண்ணுறோம் அதெல்லாமே குகன் இப்போ பண்ணிகிட்ருக்கான். திஷ்வந்த் இப்போ பண்ணுறது குகன் இப்போவே பண்ணுறான், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ பெரியவும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் ஆகட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் வருது. திஷ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு பார்க்க தெரியுது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கார்பேஜில் போடுறது, வீடு வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ண தெரியுது. ஸோ அவ்வளோ தெரிஞ்சால் போதும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடைக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி உப்பு போட்டு பெருங்காயம் லைட்டாக ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பருப்பு போட்டு லைட்டாக அந்த கோஸை அரைச்சி எடுத்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த சைடில் வந்து அவங்க டேடி ஹெல்ப் பண்ணுறதுனா கூட வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, எனக்கு வந்து சாமி கும்பிடத்துக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா போதும். அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு சேர்த்து தான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். வடை வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து போலி பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஹரிபரியாக இல்லாமல் பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ஐயோ இது பண்ணணும் அது பண்ணணும் இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணணுன்ட்டு. இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ரொம்ப ஒர்க் இருக்கும்போது சிம்பிளிஃபையாக என்ன எனக்கு ஈஸியாக பண்ண தெரியுமோ அது மட்டும் பண்ணிவிடுவேன், ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறது இல்லை. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெனூஸ், மூணு பொரியல் அப்புறம் அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே போவேன். பட் இப்போல்லாம் வந்து ஸோ என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணிட்டு போகிறேன். அது இப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். போலி
போலிக்கு பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இந்த மிக்சி ஜாரில் அதுக்கப்புறம் பருப்பில் அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கும் போது எதிலும் தண்ணி படவாமல் நம்ம அரைச்சாலே போதும் பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாக வரும். நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு ஒரு 2 கை, அதுக்கப்புறம் ஒரு 1 கை வந்து வெல்லம், அந்த மாதிரி ரேஷியோவில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண் பார்த்து கை செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உத்தாராக போட்டுக்கிட்டேன். ஸ்வீட்னஸ்ஸு ரொம்ப நான் போடலை, கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், குட்டீஸும் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போலி பண்ணும் போது நான் இதுக்கு முன்ன பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் இருக்கும்ல பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் சீரியஸாக எனக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்ததே இல்லை. பட் இந்த வாட்டி வந்து ஃபார்ச்சூன் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், பட்டர் ஷீட் எது வேணால் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பர்ஃபெக்டாக வருது, நிஜமாகவே சொல்கிறேன். நான் வந்து எலை கூட வச்சு ட்ரை பண்ணிட்டேன், வாய் எலை கூட, அதில் கூட எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. பட் இதில் பண்ணும் போது எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. இது வச்சு லைட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டாலே போதும், நம்மளுக்கு அந்த சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பூலி வந்து வந்துடும். அந்த மாதிரி போட்டு போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பண்ணிட்டேன், ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் என்னால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஸோ பூலி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பூலி வந்து ரெடி பண்ணிட்டேன். பூஜை வேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சமையல் மொத்தமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 பக்கம் ஆகிடுச்சுங்க, நான் பூஜை பண்ணும்போது 2:30 ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதனால் 2:30 அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி, கடையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் உப்பும் மட்டும் வாங்கிடுவோங்க. இது வந்து வாங்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து நான் வீடெல்லாம் மொத்தம் க்ளீன் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இன்றைக்கி இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எலை கூட வாங்கிட்டு இருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ வாயலை இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இலையில சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. சாமிக்கும் படசல் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். பெரிசா இருந்தது, கட் பண்ணுறேன்னா வேண்டாம் அப்படியே வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரைஸு, பொரியல், அப்புறம் சாம்பை, போலி, வடை வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தோம். என்ன சொல்கிறது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பூஜைன்னு கூட சொல்லலாம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கிடையே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ பூஜை ரூம் வந்து நான் ஆல்ரெடி வந்து செட் பண்ணிட்டேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வந்து தூங்க வச்சுக்கிட்டாங்க குகனை, நான் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு நினச்சி அதுக்கப்புறம் குட்டி சாப்பாடு கொடுத்துட்டு ஃபைனலாக நான் தான் லாஸ்ட்டில் சாப்பிட்டேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.